வெல்கம் டு நித்துஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து ஒரு லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம். அண்ட் டியூரிங் திஸ் குவாரண்டைன் நம்ம வந்து அதுவும் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டைமில் டக்குன்னு நம்ம கிச்சனில் போய் குயிக்காக பண்ணிட்டு வர மாதிரியான லஞ்ச் ரெசிபியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஒன் பாட் மீல் அண்ட் வித் அ லாட் ஆஃப் மிக்சட் வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்க போது, எல்லா நியூட்ரியன்ஸும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு லஞ்ச் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆனியன், டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அண்ட் தாளிக்கிறதுக்காக பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், பே லீஃபு அண்ட் 2 ஏலக்காய். அண்ட் மசாலா ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர். அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு வரும்போது நான் ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ ஒன் இஸ் பீன்ஸ், கொஞ்சம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கேரட் அண்ட் அதே மாதிரி. ஸோ காலிஃப்ளவர் வந்து நீங்கள் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பொட்டேட்டோ அண்ட் திஸ் இஸ் சோயா சங்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் டெஃபிசிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சோயா சங்க்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா ஜாஸ்தி. அண்ட் அதில் வந்து இப்போ யூஸ்வலாக நம்ம எனி கிரேவிஸ் பண்ணும்போது இந்த சோயா சங்க்குள்ளே மசாலா போகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சோயா சங்க்ஸை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் கர்ட் போட்டு அண்ட் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், சால்ட் அண்ட் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் அதில் வந்து உங்களுக்கு மசாலா எல்லாமே உள்ளே போயிருக்கும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பொட்டேட்டோ அண்ட் சால்ட் டு டேஸ்ட் அண்ட் ரைஸ் வந்து ஒரு 3 கப் நான் நல்லா சோக் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஒன் பாட் மீல், மிக்சட் வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட குக்கர் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா லைக் சோம்பு, சீரகம், ஒரு பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஒரு சின்ன ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட அந்த தாளிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி வந்து நல்லா நடுவில் ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் போது இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம சேர்க்குறது ரொம்ப நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் நம்மளோட செமிப்பு தண்ணியும் ரொம்ப நல்லாவே அதிகரிக்கும். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக சால்ட் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெஜிடபிள் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணுறோம் அண்ட் பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க கொஞ்சமாக கர்டு, சால்ட்டு அண்ட் சில்லி பவுடர், கரம் மசாலா இந்த சோயா சங்க்ஸில் போட்டு நம்ம உள்ளே அந்த மசாலா இறங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது கூட பொட்டேட்டோவும் ஆட் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ வந்து நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த கலர் போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த காய்கறி எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம் அண்ட் கரம் மசாலா. சில்லி பவுடர் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அண்ட் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன். இப்போ உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா நம்ம இப்போ mix பண்ண போறோம் ஸோ இதை நல்லா mix பண்ணிட்டு நம்ம இது கூடவே நம்ம கழுவி ஊற வச்சிருக்க ரைஸை மெஷர் பண்ண வாட்டர் ஸோ வாட்டர் வந்து நம்ம யூஸ்வலாக ரைஸ்க்கு வைக்கிற மாதிரி 1:2 ரேஷியோவில் நம்ம வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட 1 pot மீல் இஸ் ரெடி ஸோ இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது கூட நம்ம மெஷர் பண்ண வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம வந்து வாட்டர் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அண்ட் காய்கறி வைக்கிறதுக்காக 1 cup எக்ஸ்ட்ரா வாட்டர் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஒரு 2 whistle விட்டு எடுக்க போகிறோம் ஸோ 2 whistle வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட 1 pot மிக்சட் வெஜிடபிள் ரைஸ் இஸ் ரெடி ஸோ இப்போ இதை நான் பிளேட்டிங் பண்ணுறேன் ஸோ சுட சுட நம்மளோட 1 pot மீல் லன்ச் ரெசிபி மிக்சட் வெஜிடபிள் ரைஸ் இஸ் ரெடி ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும் இட்ஸ் வெரி குவிக் அண்ட் டக்குன்னு ஆகிடும் ஸோ உங்களோட மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ